Hello friends, welcome to everyone my channel. All of you subscribe my channel, click on the bell icon, like, share. Now go to see how users benefit long pepper. இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திப்பிலியை பத்தி பார்க்க போறோம். அதோட பெனிஃபிட் என்னன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த திப்பிலி எதுக்கு நம்ம வந்து வளர்க்கணும் வீட்டில் எல்லோரும்னா அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நாங்கள் வச்ச திப்பிலி கொடி, இது கொடி தான் வளரும். இதை வந்து இது கொடி மேலே பதண்டு போகும். அப்போது இந்த சைடிலலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா கொடி அதில் நிறைய கிளையில் வேர் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி பாட்டில் வச்சோன்னா அழகாக வளரும். இதை நம்ம டெரஸ் கார்டனில் கூட இதை நம்ம வளர்க்கலாம். இது வந்து திப்பிலியோட ஃப்ளவர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தான் இருக்கும். அதுக்கப்புறம்னா அதில் வந்து திப்பிலி வரும். அது ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரில் இருக்கும், செகண்ட் வந்து பிளாக் கலரில் ஆகும். அது ரொம்ப சாஃப்டானது, வெத்தலை கொடி மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா வெத்தலையோட இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். திப்பிலி திப்பிலியை நம்ம பறக்கும் போது ரொம்ப சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா அது நம்ம பறக்க போகும்போது உடஞ்சி போயிடும் சில டைம். திப்பிலி சாப்பிட்டுட்டு வந்தால் ஆஸ்துமா, சைனஸ், பித்தம், நாடம், கபம் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகும். இதை வந்து எப்படி சாப்பிடணும்னா காலையிலும் பாலில் திப்பிலி பொடியை கலந்து குடிச்சிட்டு வரணும். அப்போது வந்து பித்தம்லாம் கரெக்டாக இருக்கும், ஆஸ்துமாவும் வராது, ஆஸ்துமா இருக்கவங்களுக்கும் சரியாகும். இந்த திப்பிலி காயை பறித்து அதை காய வச்சு நல்லா அதுக்கப்புறமா நம்ம ரசம் வச்சு அதை சாப்பிட்டுட்டு வந்தால் ஆஸ்துமா, சைனஸ் அதெல்லாம் சரியாகும். சம்மர் டைமில் ரொம்ப எடுத்துக்கக்கூடாது, ஹீட் ஆகிடும். ரெய்னி சீசன், வின்டர் சீசன்லலாம் திப்பிலி அதிகமாக எடுத்துக்கலாம். கோல்டு தான் சரியாகும், ஸ்காஃப், இரும்பல் இதெல்லாம் சரிப்படுத்தும் திப்பிலி. பல்வலி வந்துச்சுன்னா திப்பிலி பொடியும் உப்பையும் சேர்ந்து நம்ம எங்கே பல்வலிக்குதோ அந்த பொடியை அங்கே வச்சோன்னா பல்வலி சரியாகும். குழந்தைங்களுக்கும் திப்பிலி கொடுக்கலாம். இதே சைடெலாம் பார்த்திங்கன்னா குழந்தைக்கு தலைக்கு குளிக்கும் போது திப்பிலி, உரப்பான் இது ரெண்டுத்தையும் சுட்டு அரைச்சி அது கூட ஒரு சொட்டு பால் இதையும் கலந்து நாக்கில் வச்சுட்டு வந்தாங்கன்னா பேச்சு நல்லா வரும்னு சொல்லுவாங்க. திப்பிலி யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் சாப்பிடக்கூடாது. நிறைய பேர் எல்லாம் சாப்பிடலாம், லிமிட்டாக தான் சாப்பிடணும், அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.